கோவை அஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். நல்ல காலம் வருகிறது ஜோதிட வேலையில். இன்று நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் முறை அமாவாசைக்கு அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரதம தேதிக்கு அடுத்து வர்றது மூன்றாம் முறை. சரி சார், அமாவாசைக்கு அடுத்து மூணாவது நாள் வர்றது மூன்றாம் முறைன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒன்றாம் முறை ரெண்டாம் முறை எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறுமானம் அப்படின்னு சொல்லி அந்த நாளை விளக்குறீங்க. அது ஒன்றும் வெறுமானம்னு ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் விளக்கக்கூடிய இரண்டாவது நாள் இரண்டாம் பறை. ஸோ அதுலேயும் சுபகாரியங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது அமாவாசை நாள்லேயே மூணு பங்கு மட்டும்தான் அமாவாசை. அமாவாசையில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த மூன்று பங்கு கழித்து நான்காவது பாகத்தில் செய்யலாம். அந்த நான்காவது பாகம் அதுதான் உங்களுக்கு ஒன்றாம் பறை. ஸோ அப்போ மூன்றாவது நாள் மூன்றாம் பறை வரும்போது இந்த அமாவாசையில் மூன்றாவது பாகத்தை அடுத்து வர்றது ஒன்றாம் பறை, அடுத்து ரெண்டாம் பறை, அடுத்தது மூன்றாம் பறை. இந்த மூன்றாம் பறையில் நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் வீட்டில் வைத்தால் செல்வ நிலைகள்ன்றது உண்டாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூன்றாம் பறை என்று மாலை வேளையில் கஜலட்சுமிக்கு முன்பாக உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் அந்த கஜலட்சுமி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கஜலட்சுமி ஃபோட்டோக்கு முன்பாக விளக்கேற்றி அதற்குள் மூணு டைமண்ட் கல்கண்டு, அதாவது குட்டியாக வரும் பாருங்கள், அந்த கல்யாணத்தெலாம் போனீங்கன்னா வச்சுருப்பாங்க பாருங்கள் ரிசப்ஷனில், அந்த மாதிரி மூணு டைமண்ட் கல்கண்டை அந்த விளக்கில் வந்து போட்டு வைங்க. போட்ட பின்பு மல்லிகை மலர் கொண்டு அர்ச்சித்து வரணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சனைகள், ஏதாவது அம்பாளுடைய அர்ச்சனைகள் சொல்லலாம், இல்லை மகாலட்சுமி போற்றி அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி அம்பாளுக்குரிய ஒரு சோஸ்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், இந்த மாதிரி அர்ச்சனை செய்து உங்களது குலதெய்வத்திடம் மூன்றாம் பிறையிடமும் வேண்டி செல்வத்தை கேட்டால் ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த செல்வ நிலைகளாகப்பட்டது உண்டாகும். மூன்றாம் பிறையை சந்திரனிடம் வேண்டி, சந்திரகன் மனோகாரகன், உடல் வலிமையை குறிக்கக்கூடியவன், தாய் உள்ளம் படைத்தவன் தாய் கிரகம். ஸோ மூன்றாம் பிறையை வழிபாடு செய்து செல்வத்தை கேட்டால் ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு செல்வங்கள் சேர நிலைகள் கொடுக்கும். இந்த வழிபாடு செய்து பாருங்கள், பலன் உண்டு. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். குலதெய்வ அருள் அனைவருக்கும் கிடைக்க குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் கோவை அஸ்ட்ரோ 365 சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.